எந்த துறையிலும் வெற்றி அடைய தோல்விதான் முதல் படி என்பதை பல சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு மெய்ப்பித்துள்ளது. அதற்கு கல்வித்துறையும் விதிவிலக்கல்ல. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களாக கருதப்படும் புதுமுக வகுப்பு மாணவர்களுக்கு சிறந்த தேர்ச்சியை பெற வேண்டுமெனும் நோக்கத்தில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் இன்று கருத்தரங்கை நடத்தியது. தலைநகர் மலாயா பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் இன்று நடத்திய ஆற்றல் மிக்க புதுமுக வகுப்பு எனும் ஒருநாள் கருத்தரங்கில் 500 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 6 ஆண்டுகால தொடக்கப்பள்ளியின் கல்வி ஆற்றலை சோதிப்பதற்காக நடத்தப்படும் யுபிஎஸ்ஆர் தேர்வில் மிக குறைந்த அடைவு நிலையை பதிவு செய்யும் மாணவர்கள் இடைநிலை பள்ளியில் புதுமுக வகுப்பில் பயில்கின்றனர். கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் என முத்திரை குத்தப்பட்ட இம்மாணவர்கள் இடைநிலை பள்ளி வாழ்க்கையில் நுழைந்தவுடன் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சில ஆசிரியர்களிடம் நாம் கேட்டறிந்த போது, முதல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து தேசிய மொழியில் சரளமாக உரையாட முடியாது. அவங்களுக்கு வந்து தேசிய மொழியில் வந்து அந்த மொழியில் வந்து அவங்களுக்கு வந்து திறமை பத்தலை. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய சமுதாயத்தினர் இந்திய மாணவர்கள் இந்திய மாணவர்களோடையே கலந்து உரையாடுவர்கள் தன்னிடம் ஏற்படும் ஐயப்பாடுகளை ஆசிரியர்கிட்ட கை தூக்கி கேட்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து இந்திய ஆசிரியர்களை துணையை நாடுவார்கள். சார் வாங்க சார், கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் எனக்கு இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மாணவர்கள் எதிர்நோக்குவாங்க. ரெண்டாவதுமா அவங்களுக்கு வந்து அந்த மொழியில் திறமை இல்லைனால இதே அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. வகுப்புகளில் வந்து விளையாடக்கூடிய தன்மை நிறைய இருக்குது பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த கல்வியில் ஆர்வம் இல்லாதனால இவங்க வந்து நாட்டை செலுத்த மாட்டாங்க. நம்ம பாடம் படித்து கொடுக்கும்போது கூட அவங்க நோக்கம் வந்து என்னென்னா விளையாட்டில் தான் இருக்குது பாருங்கள். எப்படி வந்து நம்ம படிக்கணும், எப்படி முன்னுக்கு வரணும், அந்த ஆர்வம் இல்லை. சில குறிப்பிட்ட காரணங்களால் கல்வியில் பின்தங்கியிருக்கும் இம்மாணவர்களும் இதர மாணவர்களைப் போல சிறந்த தேர்ச்சியை பெற முடியும். அதற்கு தேவை சிறந்த வழிகாட்டுதலும் தன்னம்பிக்கையும் தான் என்கின்றனர் இன்று இம்மாணவர்களுக்கு கருத்தரங்கை வழிநடத்திய ஸ்ரீமுருகன் கல்வி நிலைய ஆசிரியர்கள். இவங்களும் நாட்டோட வளர்ச்சியில வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். பட் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க மொழியில் மட்டும். சரி, அந்த மொழி ஆற்றலை எப்படி வளர்க்கலாம், தன்னம்பிக்கையை எப்படி கொடுக்கலாம், சமய உணர்வை எப்படி கொடுக்கலாம், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வெறியை ஊட்டுறதுக்காக என்னால் முடியும், அதாவது ரிமூவ் மாணவருக்காக சிறப்பான ஒரு இலவச பட்டறை இன்றைக்கி ஸ்ரீமுருகன் நிலையம் நடத்துது. உங்களுக்கு நிறைய திறன்கள் இருக்குது, அந்த திறனை நீங்கள் உணருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன். இன்னொன்று, இதான் நம்ம வாழ்க்கை, இதோடு நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் வந்து இந்த சமுதாயத்தை பங்களிக்க முடியாது, என்னோட சுய வாழ்க்கை என்னால் பங்களிக்க முடியும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து இல்லை, இதோட வாழ்க்கை முடிஞ்சு போகலை, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளுக்கு சொல்லிட்டு மாணவர்கள் சின்ன ஒரு உணர வைக்கிறோம். 14 பள்ளிகளைச் சேர்ந்த இம்மாணவர்களுக்கு சிந்தனை ஆற்றலை சோதிக்கும் பயிற்சிகள், கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான யுக்திகள் என பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இந்த வழிகாட்டுதலை நன்கு பயன்படுத்தி இம்மாணவர்கள் தங்களுக்குள் மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து பிரகாசமான எதிர்காலத்துக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்வார்கள் என எதிர்பார்ப்போம்.